விரைவு செய்திகள். அமெரிக்க கடற்படை நடத்தும் கடல் டிராகன் 23 கூட்டு பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படை விமானம் அமெரிக்காவின் குவாம் நகருக்கு கடந்த 14 தேதி சென்றடைந்தது. இதைத் தொடர்ந்து நேற்று துவங்கிய கூட்டு பயிற்சி வரும் 30 தேதி வரை நடைபெற உள்ளது. இதன் மூலம் கடலுக்கு அடியில் செல்லும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறியும் திறன்களை பயிற்சியில் பங்கேற்கும் விமானங்கள் கொண்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் P-81 P-8A பிரிவு விமானங்கள் பங்கேற்கும் இந்த கூட்டு பயிற்சியில் அமெரிக்கா, ஜப்பான், கனடா மற்றும் கொரியா ஆகிய நாடுகள் பங்கேற்றுள்ளன. சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் உலக தரம் வாய்ந்த சூழலுக்கு நவீன உள்கட்டமைப்புடன் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது தொடர்பாக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் டெண்டர் கோரப்பட்டு தற்போது இந்த பணிகள் துவங்கி சீரிய முறையில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரில் உள்ள டிக்கெட் வழங்கும் பகுதி, காத்திருக்கும் அறை, வணிக வளாகம், உணவு விடுதி உள்ளிட்டவை இதன் மூலம் நவீனப்படுத்தப்படுவதுடன் எழும்பூர் ரயில் நிலையத்திற்கான 2 நுழைவு வாயில்களும் புது பொலிவுடன் காணப்படும் என கூறப்பட்டுள்ளது. மாநில கல்விக் கொள்கை வரைவு அறிக்கை ஆகஸ்ட் மாதத்தில் தாக்கல் செய்யப்படும் என அதன் தலைவர் நீதிபதி முருகேசன் தெரிவித்துள்ளார். மதுரையில் தனியார் பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மாநில கல்விக் கொள்கை குழு தலைவர் முருகேசன், மாநில கல்விக் கொள்கை வரைவு அறிக்கை தயார் செய்ய கால அவகாசம் தேவைப்படுவதால் தமிழக அரசு கேட்டுக்கொண்டபடி மே மாதம் அளிப்பதற்கு பதிலாக ஆகஸ்ட் மாதத்தில் அறிக்கை அளிக்க வாய்ப்பு உள்ளதாக கூறினார். மாணவர்களின் கல்வி அறிவு அதிகரித்து வருவதாகவும் அதேவேளையில் பெற்றோர்கள் அவர்களின் செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் எனவும் நீதிபதி முருகேசன் கூறினார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் ஐம்பொன் சிலையை கடத்த முற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு பின்னர் மீட்கப்பட்டது. அரியலூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ரேகா தலைமையிலான காவல்துறையினர் சந்தேகத்துக்கு இடமாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேரை மடக்கி பிடித்து சோதனை செய்தபோது கைப்பையில் கறிவேப்பிலைக்குள் மறைத்து சிவகாமி அம்மையார் ஐம்பொன் சிலை கடத்த இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 1.5 அடி உயரமும் 5.5 கிலோ எடையும் கொண்ட இந்த சிலையின் மதிப்பு பல கோடி ரூபாய் இருக்கும் என தெரிவித்த காவல்துறையினர் இது தொடர்பாக பிடிபட்ட இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதைத் தொடர்ந்து நீதிமன்ற காவலில் வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். தருமபுரி மாவட்டம் நாகாசம்பட்டி பட்டாசு குடோனில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். முன்னதாக இன்று காலை பலத்த ஓசை மற்றும் அதிர்வுடன் பட்டாசு குடோனில் வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் அங்கு வேலை செய்து வந்த 70 வயது பழனியம்மாள், 50 வயது முனியம்மாள் ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட சிவசக்தி என்ற பெண் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்த தகவல் அறிந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதைத் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து பாப்பாரப்பட்டி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.